ونشهد أن محمدًا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض، يخلق ما يشاء، يهب لمن يشاء إناثا، ويهب لمن يشاء الذكور، أو يزوجهم ذكرانا وإناثا، ويجعل من يشاء أقيما. صدق الله العظيم. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகநாயகன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்னிடம் உண்டாவதாக. சலாத்தின் தர்மையும் சலாமின் மீதித்தமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், சீரர்கள், முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்று உண்டாவோம். ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில இஃதிகாப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்புணர்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல் எதைகளிலிருந்து என்னை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்தே எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அந்த படைத்த ரப்பல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்னும் வசியத்தை பிறப்பிக்கிறேன். ஆக அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமக்கு ஏராளமான ஞாபகத்துகளை அருக்கொடைகளை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறான். அவன் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை நாம் கணக்கிடுவோம் என்றால், மட்டிடுவோம் என்றால் எம்மால் மட்டிட முடியாது, கணக்கிட முடியாது. அவனே குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை நீங்க கணக்கிடுவீர்கள் என்றால் உங்களால் கணக்கிட முடியாது, மட்டிட முடியாது என்று அவனே சொல்ல. அல்லாஹ் சில ஞாபகத்துகளே, சில அருட்கொடைகளே இன்னும் ஒருவரை மூலமாக எமக்கு வந்து அடையக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பணம் இல்லாவிட்டால் இன்னும் ஒருவர் கொடுத்து உதவ முடியும், வீடு இல்லாவிட்டால் இன்னும் ஒருவர் கொடுத்து உதவ முடியும், வாகனம் இல்லாவிட்டால் இன்னும் ஒருவர் கொடுத்து உதவ முடியும். ஆனால் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறான். அந்த நியமத்தை முழு உலகமும் ஒன்று திரண்டாலும் எங்களுக்கு தரையிடும். முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பணத்தை செலவழித்தாலும் எங்களுக்கு அந்த ஞாபகத்தை தரையிடும். அவனே குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த ஞாபகத்தை நாங்கள் நாடினவர்களுக்கு கிஃப்டாக கொடையாக கொடுப்போம் என்று சொல்றான். குர்ஆன்ல சொல்லும் பொழுது லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்க்கு சொந்தமானது, ஏகலுக்கு மாயஷா, நாடியதை உண்டாக்குறான், உருவாக்குறான், படைக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடையாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடையாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கொடுக்கிறான். நாடியவர்களை அவன் மலடர்களாக, பிள்ளை பாக்கிய மற்றவர்களாக அவன் ஆக்கி விடுகிறான். அவன் யாருக்கு பிள்ளை இல்லை என்று முடிவு செய்து விட்டானோ முழு உலகமும் முழு வைத்தியர்களும் ஒன்று திரண்டாலும் பிள்ளையை கொடுக்க முடியாது. எவ்வளவுதான் பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தாலும் அது வளர்ப்பு பிள்ளை, அதுக்கு அனந்தரச்சத்துல கூட பங்கு கிடையாது. அனந்தரச்சத்துல கூட பங்கு அந்த பிள்ளைக்கு கிடையாது. அந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் இவருக்கு மகரமாக வேணும் என்று சொன்னால் இவருடைய சகோதரிகள் மூலமாக அதுக்கு பால் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் மனைவியுடைய சகோதரிகள் மூலமாக அதுக்கு பால் கொடுக்கப்பட்டிருந்தால் தான் அந்த மனைவிக்கு அந்த புள்ள மகரமா. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால்,
இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். பிள்ளைகள் குர்ஆன், இந்த பிள்ளைகளே நீண்ட நேரம் பேசும்படியால் குறுகிய நேரம் என்கிறதுனால சுருக்கமா சில விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பிள்ளைகளை இந்த ஞாபகத்தை பத்தி சில இடத்துல ஞாபகம் என்றும் சில இடத்துல பித்னா என்றும் சில இடத்துல அமானிதம் என்றும் அல்லாஹ் பேசியிருக்கிறார். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, இந்த பிள்ளைகளும் இந்த சொத்து செல்வங்களும் உங்களுக்கு சோதனை என்று சொல்றாங்க. அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத் துன்யா, இந்த சொத்து செல்வங்கள் இந்த பிள்ளைகள் தான் அலங்காரம் என்று சொல்கிறாங்க. இந்த பிள்ளைகள் எமக்கு பாக்கியமான பிள்ளைகளாக ஆகுவதும் ஞானத்தாகுவதும் நிக்மத்தாகுவதும் எங்கட கையில, நாங்க வளர்க்கக்கூடிய வளர்ப்பை வச்சுதான் அது முடிவு செய்யப்படும். நான் வளர்க்கக்கூடிய வளர்ப்பை வச்சுதான் எந்த உலகத்துக்கு வரக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் இஸ்லாத்தோட பிறக்குது. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தி இஸ்லாம் அலா அன்னபவாஹு யுஹம்மிதான் யௌ யுமஸ்ஸுஹான் யௌ யுமஜ்ஜிஸான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் இஸ்லாத்தினால் பிறக்குது. நல்லாக விளங்கிக் கொள்ளுங்க, அவருடைய பெற்றோர்கள் யகூதிகளாக நசாராக்களாக நெருப்பு வணங்கிகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் அவ்வாறு மாறும். அந்த பிள்ளைகள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு எங்களுக்கு பிள்ளைகளுடைய கடமைகள் விளங்குது. பிள்ளைக்கு எப்படியாவது சொத்து சேர்த்து கொடுக்கிறோம், ஏதாவது கல்வியை கொடுக்கிறோமோ, இதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தான் வேணும், பிள்ளைகளை மற்றவர்கள் கையேந்திர அளவுக்கு விட்டுட்டு போகவானான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அது மாத்திரமல்ல பொறுப்பு, இதை விட ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. அல்லாஹ் ஈமானோட வெட்கத்தோட தந்த அந்த ஞாபகத்தை அந்த பாக்கியத்தை அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும், அந்த பிள்ளைகளோட ஈமான பாதுகாக்கணும், அந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தோட வளர்த்தெடுக்கும். இது பெற்றோருடைய தலையாய கடமை. ஒரு வாப்பா பிள்ளைக்கு கொடுக்கிற கொடை கிஃப்ட், ஏராளமான கிஃப்ட் கொடுக்க, வீடு வாங்கி கொடுக்கிறோம், வாகனம் கொடுக்கிறோம், கடையை கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கிஃப்ட்ல ஆக சிறந்த மேலான உயர்ந்த கிஃப்ட் எதுண்டா, நல்லொழுக்கம் சொன்னாலும் பாப்பா கொடுக்கிற ஆக சிறந்த பிள்ளைக்கு நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்தை கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்தா பாதுகாக்கப்படும், அதை கொடுக்காம மத்ததையெல்லாம் கொடுத்தா நாளைக்கு கண்ணீர் வடிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் இரக்கம் என்ற பெயரில் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிக்க வேண்டிய இடத்துல அந்த பிள்ளைகளை கண்டிக்க தவறிவிட்டோம். அதனால் அடிங்க என்று சொல்ல வரையிலனா அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை அதப, அதுக்கு முன்னால் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுவோமாக இருந்தால் அவர்கள் சிறந்தவர்களாக மாறுவார். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க ரெடி இல்லை, உள்ள அழுகிறோம், பிள்ளையை கவலைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு மனம் போன போக்குல வாழ்வதற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் அனுமதி கொடுத்தோம். கண்டும் காணாத மாதிரி யாரு சொன்னாலும் சொல்ல வருவர்களை ஏற்றி விரட்டிவிட்டு நீங்க உங்கள வேலையை பார்த்துட்டு போங்க என்று சொன்னவர்கள் இன்று பிள்ளைகளை எந்த காலத்துல பார்த்து கண்குளிர வேண்டுமோ, துவா கேட்கிறோமே, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத அயுன், அல்லாஹ் என் மனைவியின் பிள்ளைகளையும் கண்குளிர்ச்சியாகிட்டா கண்குளிர்ச்சியாகிட்டா, அந்த பிள்ளைகளை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட வேண்டிய காலத்தில் இன்றைக்கு பெற்றோர்கள் ரத்த கண்ணீர் விட்டுக் கொண்டீங்க. இப்ப ஒன்றும் செய்யலாம் இருக்குது, அவன் சொல்ல கேட்கிறான் இல்ல, ஒன்றும் நடக்குது இல்ல. சகோதரர்களை, குடும்பத்திலேயே பேர் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்க சரியான ஒழுக்கத்தை நல்ல பழக்கத்தை நல்ல வழிய நல்ல சூழலை அமைத்து கொடுக்காத காரணத்தினால இன்றைக்கு முஸ்லிம் உம்மா முஸ்லிம் சமுதாயத்துடைய முகத்திலே கறி பூசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் இருக்கண்டா. இதுக்கு காரண கருத்தார் யார், யார் யாருக்கு வளர்ந்தார்கள், அவர்கள் எந்த நூற்ற வளர்ந்தார்கள். சகோதரி, அல்லாஹுடைய நல்லடியாக இருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் இது ஒரு ஞான
இந்த ஞாபகத்தை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான். ஏதோ பிள்ளை கிடைச்சது, ஏதோ படிக்க வச்சோம், ஏதோ வளர்த்தோம், ஏதோ கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், இல்ல இத பத்தி விசாரணை இருக்கு. மறந்துடக்கூடாது. அமானிதம், அமானிதம் அல்லாஹ் குர்ஆன் உலகத்துல சொல்லும் பொழுதும் இந்த வெறும் தொழுகையால நோம்பால இதர வணக்கங்களால மாத்திரம் சுயத்தம் சென்று விட முடியாது. சிலருடைய இதர வணக்கங்கள் எல்லாம் மாஷால நூற்றுக்கு நூறு எல்லாம் சரி. சமூக சேவை வேணுமா, இபாதத்து வேணுமா, ஹஜ் வேணுமா, உம்ரா வேணுமா, மாஷா அல்லாஹ் கிடையாது. அவர்களை நிறுத்துங்க, கயாமத்தில் சொல்லப்படும் அவர்களை நிறுத்துங்க. அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். அவருடைய அமானியத்துடைய விடயத்திலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? எடுத்த அமானிதம், கொடுக்கப்பட்ட அமானிதம், கேட்டெடுத்த அமானிதம், இந்த அமானியத்துடைய விடயத்தில் இவர்கள் எவ்வாறு நடந்தார்கள்? அதை பத்தி விசாரிக்கணும். அவர்களை நிறுத்துங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவர்களை நிறுத்தாட்டப்படும். அந்த அமானியத்துக்கு சொல்லணும், நான் ஈமானோட வெட்கத்தோட நான் உனக்கு குழந்தைகளை தந்து நீ எவ்வாறு அவர்கள் பராமரித்தாய், நீ அவர்களுக்கு பொறுப்பாக இருந்தாய். குல்லுக்கும் முரா ஒக்குல்லுக்கும் ஐயத்தி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள். உங்களோட பொறுப்பை பத்தி நாளைக்கு விசாரிக்க இங்க யாரும் கேட்டா ஏதாவது சொல்லிடலாம், காரணத்தை சொல்லிடலாம், தவறு செஞ்ச பிள்ளைய பணத்தை செலவழித்து நல்லவ மாதிரி காட்டிடலாம் சமூகத்துக்கு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நீதிமன்றத்தில் தப்ப முடியாது, அந்த நீதிமன்றத்தில் தப்ப முடியாது. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு அடபை சொல்லிக் கொடுங்க. சூரா லுக்மான பரட்டி பாருங்க, சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காரு. அல்லாஹ் சொல்லும் போதே சூரா ஓய்ந்த பால லுக்மானுல் இப்னி அவருடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை நீங்க ஞாபகம் கூர்ந்து பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன சொன்ன மகனே, அல்லாஹ்க்கு இணை வைக்காதே, இணை வைக்கான்னு சொல்லிட்டு சரியா? அல்லாஹ் பத்திய ஈமான் அந்த பிள்ளைகள் உள்ளத்துல ஊட்டப்படும். பெற்றோர்கள் தந்தவர் பிள்ளைக்கு டைம் கொடுக்கணும். இன்னைக்கு நடந்ததல்ல, அன்னைக்கு டைம் இல்ல எங்களுக்கு, ஆபீஸ் வேலை, அதுக்கு பின்னாலே வேலை, வந்து அப்போன்ல வேலை, பிள்ளைகளோட கைம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் செய்ய தவறிட்டோம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலத்துல சொல்லிக் கொடுக்கல. இப்ப சொல்லிக் கொடுக்க பாக்குறோம், பிள்ளைகளோட பாப்பாவுக்கு சோகம் இல்ல, பாப்பாக்கு சோகம் இல்ல, ஏதோ சொல்ல வாரே, அவருக்கு விளங்குதல் இந்த துணியா அவ்வளோகம். அதனாலதான் லுக்மான் அலி இஸ்லாமோட மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுதோ வெறுமனைய ஐந்து வயது இல்லாட்டி ஆறு வயது, இந்த உபதேசம் செய்யும் போது அவருடைய வயது ஆறு. அல்லாஹ்வுடைய ஈமான் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்துல புகட்டுகிறார்கள். இன்னும் சொல்றாயா குணே, உள்ளே கூப்பிடுற முறையை போனான் சொல்லி தரு, பேரு சொல்லி கூப்பிடுறது தவறில்லை, குற்றம் இல்லை. என்றாலும் அந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக படும், இரக்கமாக அன்பாக. அந்த பிள்ளைக்கு தெரியணும், நான் நல்லா நடந்தா வாப்பா என்னோட இரக்கமாக இருப்பாரே, நான் மோசமாக நடந்தா வாப்பா என்னை கண்டிப்பாரே. எந்த சிந்தனையில அந்த பிள்ளைய வளர்க்கும், எது செஞ்சாலும் வாப்பா சமாளிக்கிறதா, எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, வாப்பா விட்டுருவார், கணக்கெடுக்க மாட்டாரு. ஏனென்றா எங்கட தவறுகள் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறதுனால சில பெற்றோர்கள் கேட்டு சொல்ல பயம் திரும்பி புள்ள வாப்பாட்ட கேட்டுருவான், நீங்க எப்படி வாப்பா? அதனாலதான் அந்த அந்த துவா கேட்கிறோமே குர்ஆன்ல, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன். இது பிள்ளைகளுக்கு கேட்கிற துவான்னு நினைக்கிறோம். இதுல ஒரு பாட்டு தான் பிள்ளைகளே கேட்கிறோம், அடுத்த பாட்டு என்ன சொல்லுதோ, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் எங்களே எங்களே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலான, ஒரு முன்மாதிரியான தந்தையாக, முன்மாதிரியான ஆசானாக, முன்மாதிரியான ஊர் தலைவராக, முன்மாதிரியானவராக யா அல்லாஹ் ஆக்கி வைந்த பிள்ளைகளுக்கு எங்களை. www.acmyc.com நாங்க முன்மாதிரி, நாங்க அசிங்கத்தை பார்த்துக்கொண்டோம், அசிங்கமான வார்த்தையால பிள்ளைகளை ஏசிக்கொண்டோம், எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால பிள்ளைய கண்டிக்க போனா நடக்க, அசிங்கத்தை காட்டின ஊட்ட வச்சு விடிய விடிய பிள்ளைகளை வச்சு பார்த்தோம். இன்றைக்கு பிள்ளைகள் அலமாறி நடக்குது வெளியில வந்து, அதனுடைய
மகனோட பேசின அந்த விடயங்களை ஞாபகம் கூர்ந்து பாரு. சிறுக்க பத்தி சொல்லிக் கொடுத்தாங்க, ஈமான் விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, தொழுகை பத்தி சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு ஈமானுடைய பாடத்தை புகட்டினாங்கண்டா, நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு இதை புகட்டிட்டா பிள்ளைகள் எங்க போனாலும் தவறு செய்யலாம். மானை பார்த்து சொல்றாங்க, யா குண்ணை இன்னஹா இன்தக்கும் ஸ்கால் ஹத்தின் மின் ஹரதல் ஃபத்தக்கும் ஃபிஸ்ஸஹ்ரா அவ் ஃபிஸ்ஸமாவாத் அவ் ஃபில் அர்த் யாதி பிஹல்லா. அருமை மகனே, அருமை குழந்தா, செல்ல மகளே, இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. கூப்பிட்டு லுக்மானிட்ட மகனுக்கு என்ன சொன்னாங்க, மகனே நீ ஒரு விடயத்தை செய்கிறாய், ஒரு அற்ப பிரமாணம், ஒரு தூசி பிரமாணம், நீ ஒரு செயலை செய்ய எங்க என்ன செய்யறாய், ஆகாயத்தை எது செய்யறாய், ஒரு மலை அடிவாரத்தில் என்ன செய்யறாய், யாருக்கும் தெரியாத தெற்கு திசையில பேசி செய்கிறாய். மகனே மறந்துடாத வாப்பா, வாப்பா பார்க்கல, உம்மா பார்க்கல, சகோதரர்கள் பார்க்கல, நண்பர் பார்க்கல, ஊர் மக்கள் பார்க்கல என்று சொல்லி மகனே நீ இதுல ஈடுபட்டுறாதே. ஏன் தெரியுமா, நாளைக்கு நீ எங்க இருந்து என்ன செஞ்சாய் என்கிறத அல்லாஹ் நாளை கொண்டு காட்டுவான். கியாமத்தில் அல்யௌமா நக்தீமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளைக்கு வாய்க்கு கூட்டும், காற்று பேசும், கைகள் பேசும், காற்று சாட்சி சொல்லும். அல்லாஹ் உறுப்புகளை நாளைக்கு எதிராக கொண்டுருவா மகனே உனக்கு. யௌமா தஷ்ஹது அலைஹிம், அவர்களுக்கு எதிராக நாம் அவர்களுடைய உறுப்புகளை கொண்டு வருவோம். வாய்ப்பு கூட்டும், கண் சொல்லும், காது பேசும், விரல்கள் பேசும், கால் பேசும், கரம் பேசும். யாரா இதை தொட்டான், இதை பிடிச்சான், இவரோட பழகினா, இங்க போனா, அங்க வந்தா, இது இதுல ஈடுபட்டான், மோசமான காரியத்தில் ஈடுபட்டான், தொழுதா ஓதுனா நிக்கிற செய்தா, உறுப்பு பேசும். இதெல்லாம் கேட்டுட்டு வாயில சீ கலட்டப்படும். உறுப்பு பாட்டு கேட்டா சகித்தும் அலைனா, ஏப்ப எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய், ஓண்ட இன்பத்துக்கு தானே பார்த்தேன், ஓண்ட இன்பத்துக்கு தானே மலஞ்சு போய் அதில் ஈடுபட்டேன், ஓண்ட இன்பத்துக்கு தானே அசிங்கமானது பாவிச்சேன், இன்னும் இந்த மோசமான பாவனைகளை எல்லாம் பாவிச்சேன், ஏன் என்ன மாற்றாய். உறுப்பு திரும்ப பேசும். பாலோ அந்த கனல்லாஹுல்லதி அந்ததகுல்ல ஷை வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா. உங்களை எல்லாம் ஆரம்பத்தில் படைத்து பேச வச்சு அல்லாஹ் இன்றைக்கு எங்களை எல்லாம் பேச வச்சுதான் பேசித்தான். இந்த இந்த சிந்தனைய, இந்த ஈமான அந்த புள்ளட உள்ளத்துல ஊட்டிட்டா அந்த புள்ள எங்க போனாலும் தவறு செய்யாதே. தெரியும், என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நான் எவ்வளவுதான் மறைச்சு செஞ்சாலும், எவ்வளவுதான் தெரியாம செஞ்சாலும் அல்லாஹ் நாளைக்கு வெளியாக்குவா. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியாக தொடர்ந்து அல்லாஹ் லுக்மான் இஸ்லாம் சொன்ன உபதேசத்தை பிரட்டி பார்ந்து கூறாள் லுக்மான். அதனால சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியாக இந்த பிள்ளைகளால ஒன்று, இந்த பிள்ளைகள் எங்களோட சுவர்க்கம் இல்லாட்டி எங்களோட நரகம், ரெண்டுல ஒன்றுதான் இந்த பிள்ளை. ஒன்று இந்த பிள்ளைகளால சுவர்க்கம் போவோம், இல்லாட்டி மோசமான இடத்துக்கு போவோம். எவ்வாறு ஹதீஸ் சொல்லுதோ, இதா மாசபின் ஆரவின் கதாமல் இல்லாமல் சலா சதகத்தின் ஜாரி அவையும் சபாதி அவளது சாலிய தகவலா. ஒருத்தர் மௌத்தாகிட்டா, சதக்கா ஜாரியாவுடைய நன்மை வந்து கொண்டிருக்கும், இவர் பிரயோசனமாக கற்றுக்கொடுத்தது எழுதி வச்சுட்டு போனது உம்மத்துக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இதுல நன்மை வந்து கொண்டே இருக்கும். நல்ல சாலையான பிள்ளைகள் செய்யற அமல்கள் வாப்பாக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். இது வாப்பாக்கு, இது உம்மா கண்டு ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றாரா, வாப்பாட கபருக்கு போய் சேருது. ஒரு ரூபா சதக்கா கொடுக்கிறாரா, அதுவும் வாப்பாட கபருக்கு போய் சேருது. ஒரு சுஜூது செய்யறாரா, அதுவும் வாப்பாட கபருக்கு போய் சேருது. இத மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லலாம், பயத்தில் வரக்கூடிய ரிவாயத் உங்களுக்கு புள்ள கிடைத்துதா, இதா உழுதலாக வளதும் பள்ளி இஸ்மஹு அதபா. அந்த புள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல பெயரை வைங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. பருவ வயது அடைஞ்சிட்டா அவருக்கு திருமணத்தின ஏற்பாடுகளை செஞ்சு வையுங்க. இதையெல்லாம் நீங்க செய்யல, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல, முன்மாதிரியா நீங்க நடந்து காட்டல, அல்லாஹ் பத்தி சொல்லல, ஆகரத்தை பத்தி சொல்லல, மௌத்த பத்தி சொல்லல, கபரை பத்தி சொல்லல. நாளைக்கு அல்லாஹ் கேள்விகளை கேட்க இருக்கிறாங்கிறத சொல்லிக் கொடுக்கல பிள்ளைக்கு. மனம் போன போக்கில வளர்த்தீங்க, இப்ப அவர் தவறு செய்யறாரு, இப்ப கண்ட்ரோல் இல்ல. சொன்னாங்க, இந்த புள்ள செய்யற பாவத்துடைய பங்கு வாப்பாட கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டேன். அல்லாஹ் மன்னி,
இவர் தகஜ தொழுது இவர் அமல் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு கபருக்கு பேசிக்கிறாரு. ஆனா பிள்ளையுடைய தவறு, அவன் அநியாயம் செய்யறான், அட்டூழியம் செய்யறான், மோசமான நடவடிக்கையில ஈடுபடுறான், ஊரை பிரிக்கிறான், குழப்பத்தை உண்டு பண்றான். இவனுடைய செயல்கள் எல்லாம் வாப்பாட கபருக்கு பேசுறான். தீன கொடுத்தோம், ஒழுக்கத்தை கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம், இருக்கு வரையும் பாதுகாத்தோம், அதுக்கு பின்னால தவறு செஞ்சான் சொல்லுவாங்க. அல்லாஹ் கட்டிக்கு மேல உண்டை குடிக்கிறது கிடையாது. அல்லாஹ் மன்னிப்பான். இல்லாம ஒன்றுமே செய்யல, மனம் போட கோக்க வளர்த்துட்டு விட்டுட்டு போனா அந்த பாவத்துடைய பங்கு எங்களுக்கு வந்து சேரும். அல்லாஹ் மன்னிக்கும். அதனால இருக்கக்கூடிய யாரும் நினைச்சிடாதீங்க, எங்களுக்கு வாப்பாமா தீனை சொல்லி தரையில, ஒழுக்கத்தை சொல்லி தரையில, நல்ல சூழலை சொல்லி தரையில, எங்களுக்கு காட்டினவங்களுக்கு அசிங்கத்தை தான், எங்களோட பேசுறது அசிங்கமாகத்தான், இதைத்தான் நாங்களும் பழகிக்கிறோம், என்ன செய்யன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் பெற்றோரோட இறக்கப்படுங்க, உங்களால் அவர்கள் கபரில் அவதிப்பட வேண்டியோம், உங்களால் அவர்கள் கஷ்டப்பட வேண்டி வரும் கபரில். அல்லாஹ் மன்னிக்கணும். அதனால தௌபா செய்வோம், திருந்துவோம். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகளே சாலிஹான நல்ல பிள்ளைகளாக வளர்த்துடும். தீன கொடுங்க, தீனுடைய மகத்துவத்தை பிள்ளைகள் உள்ளத்துல கொடுங்க, உள்ள மாசுல பற்றிய கண்ணியத்தை பிள்ளைகள் உள்ளத்துல கொடுங்க. இன்னைக்கு எல்லாம் கலட்டப்பட்டு பிள்ளைகளுக்கு தீனுடைய மகத்துவம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்கள் அதிகமாக இங்க ஒன்னே முக்கால் வருட காலங்களா மஸ்ஜிதோட தொடர்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பெற்றோருடைய கையில பாரிய பொறுப்பு இருக்குது. இதை தவற விட்டு போட்டு அவன் வேண்டிய ஒன்று செஞ்சோனே ஏதாவது சொல்ல போனா பாப்பா சொல்றாரு, இதை ஏந்த மகன் இல்லையா, இதுல ஏண்ட புள்ளின்னு சொல்லாதீங்க, நான் எப்ப வீட்டு இருந்து விரட்டிட்டேன், இதை ஏண்ட புள்ளின்னு சொல்ல வேணாம், இப்படி சொல்றதால புள்ள இல்லாம போயிருமா, என்னக்கும் செய்யாமிக்கும், நாளைக்கு மறுமையிலே உங்களோட பிள்ளைய எழுப்பாட்டி எல்லாம் கூப்பிடுங்க, உங்களோட பேரை சொல்லித்தான் கூப்பிடுவான், இன்னாருடைய மகன் இன்னார் எழுவுங்க, இன்னாருடைய மகள் இன்னார் எழுவுங்க. இங்க மறைச்சிடலாம், இங்க ஊரை விட்டு ஊர் மாறிடலாம், நாட்டை விட்டு ஓடிடலாம், அங்க போய் சென்னு. அதனால சகோதரர்கள், எல்லாருடைய நல்லதார்கள், ஆம்பளை பிள்ள மூத்து வரையும் பெற்றோருடைய பொறுப்பு, ஒரு பொம்பளை பிள்ள திருமணம் வரையும் பெற்றோருடைய பொறுப்பு, திருமணத்துக்கு பின்னால கணவனுடைய பொறுப்பு, அவர் வழி நடத்துறது. இதை நாம் சிந்தனைக்கு எடுத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமது பிள்ளைகளை எமது சுவர்க்கத்துக்கு போறது காரணமாக்கி, எமது கண்குளிர்ச்சி ஆக்கி, உம்மத்துக்கு பிரயோசனமான பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இங்க தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, அனைத்துமான நோய்களையும் குணமாக்குவாயாக, நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், யார் யார் நோயில கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களுக்கு ஆப்பியத்தை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, பெற்றோட ஆயுத நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறார்களோ அதை நீக்கி வைப்பாயா, பிள்ளைகளால் சந்தோஷத்தை கொடுப்பாயாக, பிள்ளைகளால் கண்குளிர்ச்சியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை முடிவை நல்லதாக்கி தருவாயா, நாட்கள் நிம்மதி சந்தோஷத்தை உண்டாக்கி வைப்பாயா, அனைத்து மக்களுக்கு நாட்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவி செய்வாயா, இஸ்லாத்திய விஷயங்களையும் பாதுகாப்பாயா, இஸ்லாம் விஷயங்களை கண்ணியமாக இந்த நாட்டை வாழ்வதற்கு நீயே உதவி செய்வாயா, என்னோட முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. கடைக்கு தருவாய்கள் ஆயிலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவோட எங்கள் உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத் உல் ஃபிர்தௌஸ்ல நல்வாக்கு செய்யும் சுஹதாக்களோட வீட்டிற்குரிய பாக்கியம் தந்தருவாயாக. வா பிரதான்.